நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. சித்தார்த் ஃபர்ஸ்ட் காப் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு ஹீரோயின் ரெண்டு ஹீரோ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கு. இன்டர்வெல் வரைக்கும் நல்ல ஸ்பீடாக சர்வன் போயிருச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் அவங்க பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டோ அதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கு. எந்த வல்கரசியும் இல்லாமல் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். பல்கர் சீன்ஸ் எது இல்லாமல் இருக்கிறனால கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த லாகும் இல்லை. நல்லா காப் ரோல் செட் ஆகுது அவருக்கு. சார் காப் ரோல் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ செட் ஆகுதா இல்லைங்கன்னா கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. செட் ஆகுது. சாங்ஸ் சூப்பராக இருக்கு. அதோடைய வெளிப்பாடுனா லாஸ்ட் கட்டம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. ஹீரோயின் ரெண்டு பேர் கேரக்டருமே நல்லா இருக்கு சார். படம் பார்க்கலாம். சாங் நல்லா இருக்கு. போர் அடிக்கல. த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. அதான் போலீஸும் ஃபேமிலியும் ரெண்டும் சேர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காருல்ல, அதனால தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ஃபேமிலின்னா ஃபேமிலிக்கே இருப்பாங்க. ஒரு சிலர்னா இல்லை எனக்கு டியூட்டி, நான் அதை பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா பழைய படத்துலலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்க. அது இப்படி ஒரு இது டிசீஸ் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றத மாதிரி இருந்துச்சு. பார்க்கல ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம த்ரில்லிங்காக அறுத்து கொண்டு போக முடியும். எடுத்தோன்னு எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கா தெரியாதுல்ல. ஓகே நல்லா இருக்கு. பார்க்கலாம். வித்தவுட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நல்லா இருந்துச்சு. போலீஸ் கேரக்டர் செட் ஆகுற நல்லா இருக்காரு. வேற ஒரு இதில் பார்த்துட்டு இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஒரு டைம் பார்க்கலாம். சைக்கோ த்ரில்லரு வேற பேட்டர்ல இருக்கு. அந்த சைக்கோ ஒன்னே அதை கடிச்சு இதை கடிச்சு கத்தி அடிச்சு சண்டை போட்டு அப்படி இல்லாமல் ஒரு டிசார்டர், அந்த டிசார்டரை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கார்ச்சேஸு. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷனலாக நல்லா டச் ஆகுது. எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம் எப்படி கதை என்ன போகுது. சஸ்பென்ஸாகவே இருக்கு. கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லாவே இருக்கு. இல்லை தெரியல. லாஸ்ட்டில் தான் தெரியல. யா அவனோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு வந்தோம். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். கதை வந்து போர் அடிக்கல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கு. என்ன கான்செப்ட்னா அதுதான். அம்மா சின்ன வயசுலேயே முக்கியத்துவம் தரல இல்லையா. அந்த தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அவளுக்கு என்ன வேணால் அனுப்பது பாருன்றாங்கல்ல. அதனால தான் அந்த நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடும். அவங்க அந்த கேரக்டருக்கு போயிட்டாங்க. நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க இது நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் சார். கதைக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க. கதையை நவுத்திட்டு போகிறது தான் பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு சார். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக போகுது சார். செகண்ட் ஆஃப்ல பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ கருத்துலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் என்னென்னா மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன நோய் இருக்குது. அந்த நோயை நம்ம காமிப்போம் அப்படின்ற ஒரே ஒரு இதை நாட்டை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. குரல் ஓகே படம். மியூசிக் நல்லா இருக்குது. நிலவோட சாய்ந்தாடுன்னு ஒரு சாங் இருக்குது. ஒரு மாண்டேஜ் ஹீரோயின்லேருந்து எல்லாருமே அழகாக இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யுத்தார்த்தம் சொல்லவே தேவையில்லை. போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சாமை திருச்சி டாப்பில். இந்த படத்தில் ஒரு காப் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நான் தான் இன்றைக்கி முதல் நாள் முதல் ஷோ ஆடியன்ஸோடு பார்க்கலாங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 15 வருஷம் போராட்டம். முதல் முறையாக உட்காந்து ஆடியன்ஸோட என் படத்தை நான் உட்காந்து பார்க்குறேன். அந்த மூமெண்ட் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்கன்னா இல்லை சிலதெல்லாம் தோணத்தான் செய்யும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மேக்கிங்லேருந்து இப்போ நம்ம தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சில சீன்லாம் தோணத்தான் செய்யுது. அடுத்த படத்தில் அதெல்லாம் நேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை விட்டுடலாம். எல்லாம் சொன்னால் அதே கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் நீ அடுத்த ட்ரிப் நான் அந்த குறைகள் இல்லாமல் பண்ண பார்ப்பேன். இப்போ லாந்தர் படம் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறேன். பொழுதுபோக்குக்காக பார்த்தா போதும். எந்த விதமான அட்வைஸோ வேறு எதுவுமே நான் இதில் சொல்லவெல்லாம் வரல. சின்னதாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒரு மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இருந்தால் எதுவுமே முடியாதவங்க செய்ய முடியுங்கிறத கிளைமேக்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி அட்வைஸ்லாம் இல்லை. பொழுதுபோக்கு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைகளோடு வந்து பார்க்கலாம். அப்படி ஆபாசமானதோ வன்முறையோ அது மாதிரி வயலண்டோ எதுவுமே பெருசாலாம் நான் வைக்கல. சீன் பை சீன் வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற படத்துக்கான ஒரு சாட்சியாக
இந்த லாந்தர் படம் இருக்குது, மிக சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த படத்தை இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னோடய செலவில் இந்த படத்துக்காக லாந்தர்னு துணி பையில் பிரிண்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து நெகிழி தவிர்க்கணுன்ற ஒரு வாசகம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். எப்படி நம்ம வந்து இந்த கலையை நேசிக்கிறோமோ அது மாதிரி இந்த மண்ணை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும்னு எல்லாரும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து தயவுசெய்து லாந்தர் படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.